வெல்கம் டு ஜாலி சமையல். இப்போ இந்த ஜாலி சமையல் சேனலில் நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா வெஜிடபிள் குருமா. வெஜிடபிள் குருமாக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்னா பீன்ஸ் கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் பட்டாணி. இது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து இதில் வந்து பீன்ஸ் ஒரு 6 பீன்ஸ் எடுத்திருக்கேன், 6 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து ஒரு 2 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி வந்து கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி, உப்பு, தேவையான அளவு உப்பு, தனியா பவுடர், கரம் மசாலா, அப்புறம் கசகசா, பாதாம், பட்டை, கேஷு, உடச்சக்கடலை, ஜூன் வேர்க்கடலை, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி கட் பண்ணி, அதுக்கப்புறம் தேங்காவை வந்து திருகி வச்சது, அப்புறம் தேவையான அளவு மிளகாய் பொடி, அப்புறம் மஞ்சள் பொடி. இதெல்லாம் தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து திருத்தி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து பட்டாணி, அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு ஒரு குக்கரில் போட்டு அதில் கொஞ்சோண்டு வெறுமை காய் நனைற அளவுக்கு வெறுமை தண்ணியை மட்டும் குத்திட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். அதுக்கு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் உப்பு, மஞ்சள் பொடி போட்டு வேக வைக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்துடுது. ஸோ இது வெந்ததுக்கப்புறம் இது இப்போதைக்கு ஓரமாக எடுத்து வச்சுருக்கோம். இது தண்ணி வந்து வடிகட்டிக்கோங்க. இதை ஏன்னா இந்த தண்ணியை வச்சு தான் நீங்கள் அரைக்கணும். குருமாக்கு வந்து மசாலா அரைச்சிக்கணும். ஸோ மசாலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தனியா பொடி 1 ஸ்பூன். நான் கரெக்டாக 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதனால நான் இப்படியே போடுறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் பாதாம், பட்டை, கசகசா எல்லாமே, அதுக்கப்புறம் வந்து கேஷு எல்லாம் போட்டுக்கணும். போட்டுன்ட்டு அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், அப்புறம் நம்ம இந்த தேங்காவை வந்து திருவி வச்சுருக்கிறது அது. அப்புறம் வந்து இதெல்லாம் போட்டுட்டு மேலே வந்து 1 ஸ்பூன் உப்பு, 1 மிளகாய்பொடி. மிளகாப்பொடி நீங்கள் எந்த மிளகாப்பொடி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நீங்கள் வந்து நார்மல் மிளகாப்பொடி எடுத்துட்டா உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கப்புறம் அது மேலே வந்து தக்காளி போட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல, இந்த வடிகட்டி வச்சுருக்கிற தண்ணியை வச்சு நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நீருக்கு அரைச்சிக்கணும். இது பேஸ்ட் மாதிரி. சார் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் குத்திக்கணும். அப்புறம் அதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நெய் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக. இதில் 1 ஸ்பூன் கடுகும், 1 ஸ்பூன் சீரகம், இது நீங்கள் தாளிக்கணும். நான் பெருசாக வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். கொஞ்சம் கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை குத்துனதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நீர்க்க வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொட்டிக்கணும். ஈஸியாக நீங்கள் வேக வச்ச காய்கறிகள்லாம் போட்டது. போட்டு ஒரு கலர் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இது மேலே கொத்தமல்லி கொஞ்சம் ஒன்று வேக போட்டுக்கணும். ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி கலர் விட்டேன்.
ஸோ வந்து இதுக்கு உப்பு வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கும் தனியாக போடுறோம், அதுக்கப்புறம் வந்து இதை அரைக்கிறதுக்கும் இந்த மசாலாவை அரைக்கிறதுக்கும் உப்பு தனியாக போடுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ உங்களோட வெஜிடபிள் குருமா ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.